أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم أنت السلام ومنك السلام، تبارك يا ذا الجلال والإكرام. ربي زدني علما، ربي اشرح لي صدري، ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته. என் பேர் வந்து மஹபூப் ஆஃபியா. முன்னாடி வந்து என்னோட பேர் வந்து மகாலட்சுமி. ஆக்சுவலாக என்னோட ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா பிராமின்ஸ். அதாவது முன்னாடியிலருந்தே ஒரு எவ்வளோ வருஷம் அவங்க இருந்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ வருஷமாகவும் பிராமின்ஸாக தான் இருக்கிறாங்க, ஸ்டில் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருக்கும், சின்ன வயசுலேருந்து நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, அப்பா வந்து கோயிலில் அர்ச்சகர். ஸோ கோயிலுக்கு யூஸ்வலாக போகக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருந்தேன். எப்போ ஒரு 10 வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்க, 10 வயசு வரைக்கும் நான் வந்து கோயிலுக்கு டெய்லி போயே ஆகணும். அப்பா கூட ஹெல்ப் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் கூட பண்ணியிருக்கிறேன். நானும் என் தம்பியும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். எப்போவுமே இது பழக்கமாக உண்டு. அதுக்கப்புறம் வீட்லேயும் அப்படி தான், வீட்டில் வந்து எப்போவுமே அந்த ஸ்லோகம், அந்த பாட்டு, டிவோஷனல் சாங்ஸ் எப்போவுமே இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அஸ்தக்ஃபிருல்லா. ஆனால் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இப்படியே பார்த்து பழகியாச்சு ஃபுல்லாகவே. ஸோ ஒரு 10 வயசு வரைக்கும் நம்மளுக்கு அதுதான் தெரியும், அப்படி தான் நம்மளை வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறோம், வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்றோம். எப்படி இருக்கும் அப்போலாம் எப்படி இருக்கும்னா, மித்தவங்க பார்க்கணும் நம்மளை, நம்ம வந்து நல்ல பிள்ளையாக தெரியணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போகிறதே வந்து இப்போ நம்ம போனோம்னா நம்மளை நல்ல பிள்ளை நடப்பாங்க, நம்ம அங்கே போய் அந்த குங்குமம் விபூதி இதெல்லாம் வரிசையாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளை நல்லவன் நடப்பாங்க, அந்த மாதிரி தான் என்னோடய ஆஸ்பெக்ட் இருக்கும். அந்த பயபக்தி அதெல்லாம் கிடையாது எதுவுமே. அப்புறம் ஏதாவது வீட்டில் பிரச்சனை இல்லை, அம்மா கூட சண்டை, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சண்டை அப்படின்னா கோயிலுக்கு போய் அந்த சாமிகிட்ட சண்டை போட்டாங்க சேர்த்து வை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு வர்றது தான். அது இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10th 11th 12th வர்றப்பெல்லாம் வந்து அந்த அதுவுமே இல்லை, சுத்தமாக இல்லை. கோயிலுக்கெல்லாம் போகமாட்டேன், அப்பாவை பார்க்கணும்னா போவேன் அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும்னா, ஏதோ சாமி இருக்குது அவ்வளோதான், அந்த மாதிரி இருந்துச்சு. எதுவும் பெருசாக பக்தி, டெய்லி சாமி கும்பிடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. குங்குமம் வச்சா அழகாக இருக்கும், குங்குமம் வைக்கிறது அவ்வளோதான், இது வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்தாச்சு. இதுக்கு மேலே யார் நம்மளை என்ன நினைக்க போகிறாங்க, யார் எப்படி நினச்சா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மைண்ட் வந்துருச்சு. நம்மளுக்கு அந்த ஏஜில் அப்படி தானே இருக்கும், அதனால வந்து அப்படியே இருந்துட்டேன். யார் நம்மளை என்ன நினச்சா என்ன, கோயிலுக்கெல்லாம் எதுக்கு போயிட்டு, யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம பாட்டு நம்ம இருந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா படிப்பேன், கிளாஸ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு அந்த பேர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செட் ஆயிடுச்சு. ஸ்கூல் முடிச்சிட்டேன். காலேஜ் வந்து இது ஃப்ரீ சீட்டில் தான் காலேஜ் கிடைச்சது. அப்பாக்கோட சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் சொல்லி லைன்ஸ் கிளப் வழியாக சொல்லி காலேஜ் சேர்த்து விட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தேன். ஒரு அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, எல்லாருமே வந்து ஹிந்துஸ் தான், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது, சுத்தமாகவே கிடையாது. சின்ன பிள்ளைல விளையாடுறதுக்காக தெருவில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அவங்கள பற்றி எதுவும் தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஒரு செகண்ட் இயர் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்னோட கூட இருந்த பிள்ளைங்கள்லாம் எப்படின்னா ரொம்ப சாமி பக்தி உள்ளவங்க, அதாவது ஹிந்துஸில் வந்து ரொம்ப மூழ்கி போனவங்க. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா, ஏதாவதுன்னா உடனே கோயிலுக்கு போயிடணும், அதனால் அவங்க போகிறப்ப என்னையும் இழுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ கோயிலுக்கு போனால் அவங்க கூட எனக்கு நான் வரலன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க, ஏன்னா நம்மளுக்கு எதுவும் அதில் ஐடியா கிடையாது. சரி இது ஒரு வெளியில் சாக்கா வச்சுட்டு வெளியில் போகலாம் அவ்வளோதான், அந்த மாதிரி வச்சுட்டு கோயிலுக்கு போகிறது. அப்புறம் எங்கள் ஊரில் மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸுங்கிறதுனால அங்கே தான் அடிக்கடி போவோம். போனால் எனக்கு அங்கே நிறைய சிலைகள் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் கும்பிட்றதுக்கு தோணாது எனக்கு. நான் வந்து என்ன பண்ணுவேன், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் ஒவ்வொன்றா, இது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா வேடிக்கை பார்த்து. என் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவா, ஏன் கோயிலுக்கு வந்திருக்கோம், சாமியை கும்பிட மாட்டேற, கையெழுத்து கும்பிட்டா என்ன உனக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்பா. ஆனால் எனக்கு தோணாது, அப்படியே விட்டாச்சு அவ்வளோதான். செகண்ட் இயர் தேர்ட் இயர் வர்றப்போ எனக்கு சிம்போசியமில் ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்க வந்து இஸ்லாத்தை சேர்ந்தவங்க காலேஜில், அவங்க இஸ்லாத் பான் முஸ்லீம் தான் அவங்க. அவங்க வந்து என்கிட்ட வந்து ஜஸ்ட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து காலேஜ் டாப்பர் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்னைய, அதனால் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும் என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கெலாம். நானும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து என்கிட்ட நார்மலாக ஒரு சப்ஜெக்டை பற்றி பேச வந்தவங்க. இந்த மாதிரி நான் பிராமின் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, ஆமாம் உங்கள் வீட்டில் பிராமின் சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் சிலையை வணங்குறீங்க, அதில் என்ன இருக்குது அப்படி அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பதில் தெரில, ஆனால் நான் வந்து அந்த இடத்துல வந்து தோற்று போகக்கூடாது அந்த மாதிரி நினச்சி நான் சொன்னேன். அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம், அந்த சிலையில் தான் எல்லா பவர் இருக்குது, எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் நான் அவங்கள்ட்ட வந்து தோற்றுறக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து ஜெயிச்சிடக்கூடாது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நான் என்ன சொல்லிட்டேன், அதில் தான் எல்லா பவரும் இருக்குது, எனக்கு வந்து
எங்க அப்பா அம்மாலாம் அப்படிதான் இருக்காங்க. எங்க அப்பாலாம் தெரியுமா, எங்க அப்பா வந்து எவ்வளவு வருஷமா கோயில்ல இருக்காரு தெரியுமா, அது இதுன்ட்டு அப்படி பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாவே. என்னோட மைண்ட் செட்ல ஆனா அது சுத்தமா கிடையாது, ஆனா அவங்கள்ட்ட வந்து நம்ம தோத்துறக்கூடாது அப்படிங்கிற. ஸோ அவங்க அடுத்தடுத்த கொஸ்டின் என்கிட்ட முன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு உலகத்துல வாழ்ந்து போனவங்க எப்படி உங்களுக்கு சாமி ஆக முடியும், ஒரு மனுஷன் எப்படி உங்களுக்கு சாமி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ராமரை பத்தி ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க, மகாபாரத்தை பத்தி இப்படி ஒன்னா கேட்க கேட்க எனக்கு வந்து அப்பதான் எனக்கு அதுக்குள்ள படிக்கணும் அப்படின்னே தோணுது. ஸோ நான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறோம். ஒன்னா மகாபாரதத்தை எடுத்தா வந்து போர் செய்கிறாங்க, ஒரு அஞ்சு பேர் போர் செய்கிறாங்க, பாண்டவர்கள் கௌரவர்கள்னு இருக்காங்க. அது ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி தான் இருந்துச்சு, அதுல எதுவும் சாமியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ராமாயணம், ராமாயணம் எடுத்தா ராமர் சீதை ஹனுமான் எல்லாம் இருக்காரு. அதுல வந்து அப்படியே ஒரு எனக்கு க்வெஸ்சனா எழும்புது, அப்படியே ராமர் வந்துட்டு சீதையவே நம்பலன்னா அவர் என்ன கடவுள், அவருக்கு தெரியாதா, அப்போ நம்பாம அவர் பாட்டுக்கு அவர் ஒய்ஃப்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ராவணன் இப்படி அது பிடிக்கலாம், சரி அது விட்டாங்க. சரி ஹனுமானுக்கு பவர் இருக்கு, இவருக்கு ஏன் பவர் இல்ல, ஹனுமான் மேல ஏறிதான் உட்காந்து போவாரா, ஏன் வந்து இவருக்கு அவரா அங்க போக முடியாதா, இல்ல அங்க நடக்குதுன்னு தெரியாதா, அப்படி தெரியாதுன்னா இவர் எப்படி சாமி ஆவாரு, அவங்களுக்கு ஏன் பிள்ளைங்க இருக்கு, இப்படிலாம் ஒவ்வொரு க்வெஸ்சனா வந்துச்சு. அப்புறம் அப்ப அவங்க வாழ்ந்துட்டு போனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சு. அடுத்து சிவன் பார்வதி வருது, இப்படி எதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு எதுக்கு பிள்ளைங்க, ஒரு யானைக்கு எப்படி ஃபேஸ் வரும், அது எப்படி ஹியூமனோட செட் ஆகும், அது எப்படி பிள்ளையாரா மாறும், சரி அதெல்லாம் ஓகே. சிலையெல்லாம் வந்து வைக்கிறாங்க, ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சிலை வச்சிருக்காங்க, இத்தனை கோயில் இருக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிலை வச்சிருக்காங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோயில் ஃபேமஸா இருக்கு, ஆனா எல்லா சிலையும் வேற வேறையா இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் புதுசு புதுசு பேர் இருக்கு, எல்லாமே சாமின்னு சொல்றாங்க, ஆனா அவங்களே சிலது சில நம்புறாங்க சிலதை நம்ப மாட்டாங்க, ஏன் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. இப்படியே வந்துட்டே இருக்கும்போது நான் என்கிட்ட கேட்டவங்கள்ட்ட நான் போய் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரிலாம் இருக்கு ஏன் அப்படின்னு, நீ உங்க அப்பாட்ட கேளு அப்படின்றாங்க. நான் எங்க அப்பாட்ட போய் கேட்கறேன், ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் இருக்கு, என்னதுக்கு உனக்கு யாரு இப்படிலாம் பேச சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கறாங்க. கேட்டோம்னு நான் சொன்னேன், இல்ல நானே தான் தெரிஞ்சுக்கிட்டே இதெல்லாம், எனக்கு சொல்லுங்க அப்படின்னோன்னு, கோயில் இருக்கு ட்ரஸ்டி வச்சிருக்காங்க, நான் அங்க வேலை பாக்குறேன், சாமி அவங்க தான் வச்சிருக்காங்க, சரி ஒரு சிலையா வச்சிருக்கீங்களே அந்த சிலைக்கு எப்படி பவர் வந்துச்சு, அந்த ட்ரஸ்டி வச்சா வந்துருமா, அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கறேன். உட்காந்து என் அப்பா அம்மாவுக்கு ஏதோ டவுட் வருது, யாரோ ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க இவளுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் ஃபேமிலியிலே சில பேர் வந்து கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் போயிட்டு இருந்தாங்க அப்போது, அதனால அவங்களுக்குலாம் என்ன ஆஸ்பெக்ட்னா நான் வந்து கிறிஸ்டியனாக மறப்போறேன் போல அவங்கனால அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ என்னோட தம்பியும் கொஞ்சம் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால நான் வந்து பைபிளையும் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன், அவனுக்கும் நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கணும் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பைபிளை படிக்க ஆரம்பித்தா அதில் வந்து எப்படி இருக்குன்னா, பிதா சுதன் பரிசுத்த ஆவின் மூணு பிரிக்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, அதுவும் ஒரு குழப்பமான மலையிலுமே எனக்கு கொண்டு போகுது, எங்கேயுமே எனக்கு தெளிவு கிடைக்கல. ஸோ எனக்கு திருப்பி நான் அந்த அவங்ககிட்ட போறேன், போய் கேட்குறேன், நான் இந்த மாதிரி ஏன் வந்து இது வந்து இருக்கு, இப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, இந்தியாவில் இருக்கிற கடவுள் அமெரிக்காவில் இல்லையே, அமெரிக்காவில் இதே சில இருந்துச்சுன்னா நான் அங்கேயும் கடவுள் இருக்குன்னு நம்புவேன், அங்கேயும் மனுஷங்க வாழ்றாங்க, அவங்களாம் பொட்டு வைக்கலையே, அவங்களாம் எப்படி இருக்காங்க, அவங்களாம் எந்த கடவுளை இப்போ பார்க்குது, எனக்கு புரியல சுத்தமா. அப்படியே ஒரு புரியாத நிலைமையில இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ குரான் எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணு அப்படின்றாங்க. குரான் கொடுக்கல, ஆனால் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைலும் கிடையாதப்போ ஒரு ஜாவா மொபைல் தான் அந்த மொபைல் யூஸ் பண்ணுறேன், குரான் ஆப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணி படிக்க ஒவ்வொன்றா படித்து பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியல, பக்காரா சூறாலெல்லாம் கொஞ்சம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னே புரியல அப்படின்ற மாதிரி. சரி படிப்போம், நம்ம படிப்போம், என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா படிச்சுட்டே வரேன். பார்த்தா வானங்களையும் பூமியும் அல்லாவே படைத்தான், அவன் ஒருவனே இறைவன், இப்படி வரும்போது இப்போ வானம் பூமி எல்லாத்தையுமே ஒருத்தன் தான் படைச்சிருக்கான், சரி மனிதனை படைத்தான், மனிதன் வந்து இந்த நிலையிலிருந்து படைத்தான், கருவை சுமந்தால் ஒரு பெண் வந்து கருவை சுமந்தால் அந்த கரு இந்த நிலையில இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா வரும்போது எனக்கு சயின்ஸ் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால நான் அப்படியே லிங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஆமா இது இப்படி தான் இருக்கு இப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா வருது சிலைகளை, அவங்க வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாமோட இதெல்லாம் வருது, அதில் வரும்போது சிலைகளை வணங்குறாங்க, ஆமா இப்போ இவங்களும் அதே தான் வணங்குறாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு காஃபியர்களாக இருந்தாங்க, இறை நம்பிக்கை அற்றவர்கள் அப்படின்னு வரும்போது தான் எனக்கு புரியுது, அப்போ ஓகே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்துட்டேன், இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டேன், களிமா சொல்லலை, ஆனால் வந்துட்டு எனக்கு நான் எப்படி கற்றுக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சு, ஒவ்வொன்றா இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபுல்லாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், இஸ்லாத்தை பற்றி தேட ஆரம்பிக்கிறேன் நிறையா. எனக்கு தேடுறப்ப எதுவுமே கையில் கிடைக்கல ஒவ்வொன்றும்,
ஆனால் எனக்கு நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்னோட ப்ரௌசர் லிங்க்ல வந்து இருக்கும், இல்லை வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன் அது வரும். இப்போ நான் நினைப்பேன் நம்ம ஏதோ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்போ இதெல்லாம் நடக்குது. சரி இதெல்லாம் ஏன் அப்போ நடக்கணும், நம்ம இத்தனை நாள் தேடணுமே அப்போலாம் இதெல்லாம் நடக்கலையே, சரி ஏதோ தெரிஞ்சுக்கணும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. ரமதான் வருது, எனக்கு வந்து ரமதான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு அப்படியே மனசுக்குள்ள. இப்போ நம்மளும் முஸ்லீம் தான் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது, தொழுகணும்னு ஆசை வருது. தொழுக தெரியாது, வீட்டில் ஃபுல்லாக சாமி படங்கள் தான் இருக்கும். எப்படி சொல்ல, ஆல் டைம் வந்து 11 மணி, நைட்டு 11 மணினாலும் அந்த டிவோஷனல் சாங்ஸ் தான் ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் யோசிச்சுட்டே இருப்பேன், சரி இதெல்லாம் வீட்டில் வெளியில் சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. குரான் படித்தேன், அதுக்கடுத்து காலேஜ் முடிச்சுட்டு அந்த சமயத்தில் முடிச்சுட்டு இங்கே சென்னை வந்தாச்சு. அப்போது இன்டர்வியூவில் ஒரு பொண்ணை பார்த்து மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தொழுக சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டு, அந்த பொண்ணு வந்து எனக்கு ரூம்மேட்டாக அவங்களே அவங்களே வந்து ரூம்மேட்டாக நீங்களே எனக்கு வந்துக்கோங்கன்னு சொல்லி, அப்புறம் அவங்க வந்து எனக்கு ஒவ்வொன்றா தொழுகையெல்லாம் சொல்லி கொடுத்து அடுத்த வருஷம் ரமதான்லாம் நான் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாது, நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் அப்படியே மெயின்டைன் பண்ணியாச்சு, வீட்டில் யாருக்கும் எதுவுமே சொல்லலை. ஆனால் வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் வந்து எப்படின்னா தொழுக மோஸ்ட்லி வந்து தொழுக பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து போகிறது, ஊருக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வந்துக்கிறது. அப்புறம் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை, பொட்டு வைக்காமல் குறைச்சேன் முதல்ல காலம். இங்கே வேலைக்கு வந்ததுக்கப்போ பயந்துட்டு இருந்தேன், எல்லாருக்குமே புர்கா போட முடியாது, ஹிஜாப் போட முடியாது. எங்கள் ஆஃபீஸில் ஹெச்ஆர் சொல்லிட்டாங்கன்னா நான் உடனே சரின்ட்டு தலையில் இருக்க ஷாலை கழட்டிடுவேன், அந்த மாதிரி ஒரு பயந்த நிலையிலே தான் இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம படிக்க படிக்க, இஸ்லாத்தை படிக்க படிக்க எப்படின்னா நம்மளுக்கு ஈமான் அதிகரிக்க தான் செய்யும், நம்மளுக்கு அந்த இஸ்லாத்து மேலே வந்து ஈடுபாடு அதிகரிக்க தான் செய்யுது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் வந்து எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களாக இருந்துட்டும் அதை பண்ணாமல் இருக்காங்க எப்படி அப்படின்றது அது ஒரு எனக்கு ஒரு க்வெஸ்சனாகவே இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தேன் அப்படியே, அங்கே காலேஜ் சாரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்ட்டே, ஹிந்துஸாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஹிந்துஸாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து எப்படி இஸ்லாத்தை பற்றி எப்படியா வெளியில் கொண்டு வரணும், நம்மளுக்கு தெரிஞ்சது யாருக்கா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கேட்குறது. சாய்பாபா நிறைய பேர் வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க, அதனால் அவங்கக்கிட்டலாம் வந்து கேட்டேன், அவரையும் அல்லா மாலிக்னு சொல்கிறாரு தெரியுமா, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து சப்கா மாலிக் ஏக்குன்னு சொல்லுவார் அவர், அப்படின்னா இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவனே, இந்த உலகத்துக்கு ஆட்சியாளன் ஒருவனே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஏன் சொல்கிறார், ஒருவன் மேலே கை கட்டுறாரு இப்படி ஒரு சிம்பிளை வைக்கிறாரு அப்படின்னா ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்க கேட்க அவங்களுக்குலாம் என்ன தோணிருச்சு, சரி இவ ஏதோ வந்து ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, ஒரு அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அது பெருசாக தெரியல, எனக்கு வந்து அது சுத்தமாக பெருசாகவே தெரியல. சரி ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, எனக்கு தொழுக சொல்லி கொடுத்தா அவங்க கூட நான் பாட்டுக்கு எப்படி அவங்க தொழுக போனால் நானும் தொழுக போயிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு 2-3 வருஷம் கடத்தியாச்சு. 3வது வருஷம் முடிவில் வந்து வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்ட்டு வெளியில் தெரிய வருது. அப்போ வந்து தம்பி வந்துட்டு என்கிட்ட எனக்கு தம்பி இருக்காங்க, தம்பி வந்துட்டு என்கிட்ட பேசுகிறான், இந்த மாதிரி என்ன ஐடியாவில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வந்துட்டு இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணாம், வீடு இல்லை நம்மளுக்கு, சொந்த வீடு வாங்கணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் போட்டோம், வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அடுத்து 6 மாதம் கடத்திட்டேன். மறுபடியும் வருது, மாப்பிள்ளை நிறைய பேர் நல்லா வருதாங்களாம், வீட்டில் அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லை வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், சரி இதுக்கு மேலே நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன், தம்பிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் இஸ்லாத்தை தழுவிட்டேன், எனக்கு இஸ்லாம் தான் இன்ட்ரெஸ்ட்டு, நான் அதில் தான் போவேன், எனக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாப்பிள்ள தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் வீட்டில் என் தம்பி வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்கல, உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணு அப்படின்ட்டான். முதல்ல நான் ஒரு 2-3 மாதம் தான் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போது இடையில என்னை இங்கே அவனும் சென்னை வந்துட்டான், ஸோ என்னை மீட் பண்ணுறதுக்கு ஹாஸ்டல் வந்தான்னா என்னை ஒரு 2-3 தடவை புர்காவில் பார்த்துட்டான். பார்த்ததுக்கப்புறம் பிடிக்கல, என்கூட பேசவே இல்லை, சுத்தமாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிட்டு இப்படியே போயிட்டு இருந்தான். வீட்டில் ஆனால் வந்து எங்கள் அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்கல்ல மாப்பிள்ளை வந்துருக்குன்ட்டு, அம்மா கிட்ட வந்து போட்டு விட்டான் இந்த மாதிரி வந்து நீ இங்கே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கா, அவங்க கருப்பு துணி போட்டு சுற்றிட்டு இருக்கா அப்படின்ட்டு. உடனே நான் இருந்துட்டு எங்கள் அம்மா அப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணி 11 மணிக்கு கேட்குறாங்க, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னாங்க. நான் இந்த மாதிரி சொல்லவும் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குமா இஸ்லாம் தான் அப்படின்னோடனே அம்மா கண்ட மணிக்கு திட்டுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அப்பாலாம் தெரிஞ்சால் என்ன செய்வார், உங்கள் அப்பா பற்றி யோசிச்சியா அதுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க, எனக்கு மறுமையு ஒன்று இருக்கே அதை பற்றி யாரும் யோசிப்பா, நீங்கள் சொர்க்கம் நடக்கம்லாம் சொல்கிறீங்கல்ல, மோட்சம் மோட்சம்னு பேசுகிறீங்களே, அந்த மோட்சம் உண்மையானது உங்களுக்கு கிடச்சிருக்கா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, இல்லை அதை பற்றி ஏதாவது ஆதாரம் மாதிரி இருக்கா, உங்கள் ஹிந்து வேதத்துலலாம் எடுத்து பார்த்துருக்கீங்களா, ரிக்வேதத்துலலாம் கூட வந்து இறைவனை வந்து சிலை வணங்கக்கூடாது, இறைவன் ஒருவன் தான் ரிக்வேதத்துலேயும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மா கிட்ட சொல்லுவோம். அம்மா வந்து முதல்ல அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பேசி சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் ஆகுது விஷயம்,
ஃபேமிலி இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க ஊர்லேருந்து என்னால். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸ்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஆனால் அது 4 வருஷம் கடந்துருச்சு இஸ்லாம் தேர்த்து. எனக்கு வந்து மார்க்க கல்வி அவ்வளோவா தெரியாது, எதுவுமே தெரியாது. இஸ்லாம், குரான், ஹதீஸ் இவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. மித்தபடி தொழுகை தெரியும், நோன்பு தெரியும். மித்தபடி மார்க்கத்தோட என்ன எப்படி ஒன்றினேனோ அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நான் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை அந்த டைமில். ஏன்னா நம்மளுக்கு வீட்டு பிரச்சனை பெருசாக தெரிஞ்சிச்சு அப்போது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இன்னும் நிறையா இமான் அதிகமாகி சரி பேசணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் மார்க்கத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் குரூப்பு அது இதுன்னு சேர்ந்து முஃப்ளிஹாத் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அது படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸ்டில் இப்போ எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். எப்படி வீட்டில் வந்து இன்னும் ஃபேமிலியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து நான் புர்கா போடுவேன், தொழுவேன், அதுக்கெல்லாம் நீங்கள் சம்மதிச்சா தான் நான் ஹாஸ்டல் விட்டு வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்ட்டு. புர்கா போடக்கூடாது, நீ வந்து போட்டேன்னா எங்களை வந்து தப்பாக பேசுவாங்க அப்படின்ட்டாங்க. அதனால வந்து வேறு வழி இல்லாமல் ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு எப்படி நம்ம எப்படி நம்மளை கவர் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி போட்டுருக்கேன். ஆனால் மனசில் பெரிய நெருடலே எனக்கு அதுதான், என்னோட கஷ்டமே அதுதான், என்னால் புர்கா போட முடியல. ஆனால் வந்து அந்த ஈமான் வந்து குறையல. அந்த மார்க்க கல்வியை இப்போ நான் கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எப்படி இருக்குன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும், நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த மார்க்கத்தை வந்து விட்டுறக்கூடாது, யாருக்காகவும் விட்டுறக்கூடாது. இது மட்டும்தான் மனசில் ஓடுறது எப்பவுமே. அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, வீட்டில் வந்து தொழுகிறதுக்கு அனுமதிக்குவாங்க. எப்படின்னா வீட்டுக்குள்ளே தானே அது பண்ணுறோம், வெளியில் யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால் வந்து அதுக்கு அனுமதி உண்டு. நோன்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் போன வருஷம் வந்து. எப்படின்னா இப்போ கடந்த நோன்பு வந்து அப்போ தான் வீட்டுக்கு போயிருந்தேன். எப்படி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சாப்பாடு வைக்கல. ஆனால் வந்து எனக்கு அது ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, நபிசுல்லாஹிஸ்லம் எப்படி நோன்பு இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டுலாம் நான் நோன்பே வைக்க மாட்டேன், அவ்வளோதான் இந்த வருஷம் நோன்பு நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எனக்கு நோன்பு வந்து எப்படி லேசானுச்சு அப்படின்னா, 3வது நாள் எனக்கு லேஸ் ஆகிடுச்சு. அது 30 நாளில் நான் 36 நாள் நோன்பு இருந்தேன் அல்ஹம்துலில்லா. ஆனால் 3வது நாளே எனக்கு லேஸ் ஆகிடுச்சு. அந்த 3வது நாள்லே வந்துட்டு நான் வந்து நிறையா வந்து எப்படி வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லிட்டேன், நான் வந்து சாப்பிடலை பேசலை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பாடு கொடுங்க, நான் மத்தியானம் போய் சாப்பிட்டுக்கிறேன், காலையில் மட்டும் நான் சாப்பிடல அப்படின்னு மாதிரி சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா தெரிஞ்சு வீட்டில் தெரிஞ்சிருச்சு, என் தம்பி வந்து சொல்லிட்டான் இந்த மாதிரி அவள் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் சரி வழி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டேன். 3வது நாள் வாழைப்பழம் பிரெட்டு இது மாதிரி அப்புறம் வாங்கி வைக்க ஆரம்பித்தேன். அம்மா அடுத்து என்ன பண்ணாங்க, 3வது நாளே எனக்கு பிடிச்ச சாப்பாடை நைட்டு செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரெட் அவங்க வாங்கி வச்சாங்க, வாழைப்பழம் அவங்க வாங்கி வச்சாங்க. அது மாதிரி அல்ஹம்துலில்லா எல்லாம் வந்து நிறைய லேசாக்குறான் எனக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்ஹம்துலில்லா. ஆனால் நான் இப்போ மித்தவங்களுக்கு சொல்லிக்கிறது என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, மார்க்கத்தை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பான் முஸ்லீமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈஸியாக மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ஆனால் வந்து அதை கடைப்பிடிக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் சொல்கிற விஷயங்களும் அதுவாக தான் இருக்குது. எவ்வளோ முஸ்லீம் நாங்கள் பார்த்துருக்கோம், யாரும் வந்து இந்த அளவுக்குலாம் இல்லை, நீ வந்து வேற ஏதோ ட்ரை பண்ணுற, நீ டெரரிஸ்ட் ஆக போகிற அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, யாருக்கும் அந்த மார்க்கம் இருக்குது ஆனால் அது வெளியில் காட்டிக்க மாட்டேறீங்களே, ஏன் முடியல இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு மயக்கிருச்சு நம்மளை அப்படின்றதான் என்னோட முதல் க்வெஸ்டனாக இருந்துச்சு. யாருமே வந்து ஸ்டில் அப்படி தான் இருக்கிறாங்க. புர்கா போட மாட்டுறாங்க மெயினாக, எங்கே போனாலும் வந்து புர்கா போட மாட்டுறாங்க. ஹிஜாப் போடுறாங்க, அதுவும் வந்து டிசைன் வச்சு நல்லா பளபளன்ட்டு வச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் போடுங்க நான் வேணான்னு சொல்லலான்னா உங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மித்த ஆண்கள் கூட சராசரி நல்லா பேசுகிறாங்க, பேசுகிற சிரித்து பழகி பேசுகிறாங்க, தொட்டு கூட பேசுகிறாங்க நிறையா பார்த்துட்டு அஸ்தக்ஃபிருல்லா. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேரால் முடியல. இப்போ வயசானவங்களாகவும் கற்றுக்குறாங்க, நான் அதை நான் நிறையா பார்த்துருக்குறேன். வயசானவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் கற்றுக்குறாங்க. இளமையாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு மார்க்கத்தை வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு கற்றுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இதுதான் உங்களோட ஃபேமிலியோட பேஸ், நீங்கள் தான் ஃபேமிலியோட பேஸ். இப்போ நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன், நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டாதான் நான் வந்து என்னோடய பிள்ளைங்களை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ நான் ஒரு பான் முஸ்லீம் வீட்டுக்கே போனேனாலும் எனக்கு அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் என்னோடய கோரிக்கையும். இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை நல்லபடியாக ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.